ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜெயம் தமிழ்நாள் சோலார் டெக்கோடு இருந்துள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் ஜெயம் தமிழ்நாளின் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மோட்டோவோல்ட் எலக்ட்ரிக் பைக்கு பற்றி தான், இது வந்து சைக்கிள் ஓகேங்களா, அந்த எலக்ட்ரிக் சைக்கிளை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. நம்ம ஃப்ரெண்டு தான் எடுத்துனுக்குறா. அப்படி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 கிலோமீட்டர் கொடுக்குதான். வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கேஜ் நம்ம ஆர்டினரியாக உட்காந்துங்கன்னு வச்சுக்கா, 50 கேஜ் உட்காந்து போகிறோங்கன்னா அது வந்து ஒரு 50 கிலோமீட்டர் வரையும் வரும் ஓகேங்களா. அந்த வண்டி தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ முதமுறை பார்க்குறீங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்கு நல்லா இருக்கும், இல்லை பக்கத்தில் ஒரு 50 கிலோமீட்டர் எங்கேயா போயிட்டு வரணும் சைக்கிள் ஓட்டணும் ஆசைப்பட்டவங்க இந்த மாதிரி வாங்கிக்காங்க. எலக்ட்ரிக் பைக் சூப்பராக இருக்குது, 2-in-1 இருக்குது. மெதிச்சுங்களா, அதை வந்து மெதிச்சுன்னு போயின்னு பெடலும் பண்ணிக்கலாம், நார்மலாக எலக்ட்ரிக் பைக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய சைக்கிள் ஓகேங்களா. மோட்டோவோல்ட்டுன்னு வண்டி, முன்னாடி வந்து ஒரு கூடை இருக்குது, எதனால் வந்து பொருள் வச்சுக்கலாம் ஓகேங்களா. இதில் வந்து டிஸ்பிளே இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். டிஸ்பிளே வந்து வோல்ட்டும் இருக்கும், ஃபுல் சார்ஜ் எப்படி இருக்குது, ஸ்பீடு எல்லாமே பார்த்துக்கலாம். இதில் ஆன் ஆஃப் கொடுத்துன்னு இருக்காங்க. இந்த இடத்துல எதனால் பொருள் கூட வச்சுக்கலாம் மாட்டேங்குது. ஆர்னையா, சும்மா லைட் அடிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து 250 வாட்ஸு, 36 வோல்ட். இங்கே பாருங்கள் பிரேக் வந்து, பிரேக் சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேட்டரி இங்கே வச்சுன்னு இருக்காங்க. இது வந்து லித்தியம் அயனு, நம்ம லித்தியம் பெரோபஸ் மட்டும் போட்டுக்கலாம். நார்மலாக வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் தான் வந்துருக்குது. பாக்ஸ் வந்து இது லைட்டாக தூக்கிட்டு இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்துடும். இது சாவி ஆன் ஆஃப் ஓகேங்களா, அவ்வளோதான். பேட்டரி வந்து கீ எடுத்தீங்கன்னா அப்படியே வந்துடும் தனியாக. இது பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கன்னா போகிறேன்னு வச்சு, ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே யாருனா வந்து பஸ்ஸில் போகிறவங்க இல்லை காலேஜ் போகிறவங்க அப்படின்னா ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளேக்கிறவங்க யூஸ் பண்ணிங்க, சூப்பராக இருக்கும். சார்ஜ் அப்படியே போட்டுக்கலாம், வண்டியிலும் போட்டுக்கலாம். ஆ, வண்டியிலையும் போட்டுக்கலாம். ஆ ஓகே. இந்த இடத்துல பாருங்கள் ஃபின் இருக்குது, இது லாக் ஆகிக்கும். லாக் இந்த இடத்துல ஓகே, சூப்பராக இருக்குது. அப்படியே அண்ணன் உள்ளே வச்சுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வோல்ட் எவ்வளோன்னு கொடுக்கல, 36. இது வந்து பார்த்தீங்கன்னா 36 வோல்ட்டு. ஏஹெச் எவ்வளோன்னு தெரியல, 12 AH இல்லைன்னா 24 AH வரும்னு நினைக்கிறேன். இங்கே இலத்துல இது இலத்துல ஃபுல்லாக லாக் பண்ணுறதுங்களா, நல்லா கீழே உக்கார்ல இது ஒன்றும் நல்லா எடுத்து போடுங்க. இன்னும் இழுத்து இந்த பக்கம் சாச்சி. ஓகே, அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஒரு ஆள் உக்காந்துக்கலாம். ரெண்டு பேர் இழுக்குதுங்களா, ரெண்டு பேர் இழுக்குது. ஜி வாங்க அப்படியே சும்மா. ஜி ரெண்டு பேர் ஓட்டி நிற்கிறீங்களா உக்கார வச்சு. நல்லா இருக்கு வண்டி, வண்டி எவ்வளோக்கு வாங்கினீங்க? 37. 37? 37 ரூபாய். நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு. வாங்கலாமா? ஸ்கூல் பசங்களா? நிறைய பேர் கண்டிப்பாக வாங்கலாம். 1 இயர் வாரண்டி கொடுத்துருங்க. 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இப்போ சைக்கிளுக்கா இல்லை பேட்டரிக்கா? பேட்டரிக்கெலாம் சோட்டலாவே, மோட்டரு 1 இயர் தான். 1 இயர் தான். ஏன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கொடுத்துருப்பாங்க, இப்போ 1 இயர் தான் தர்றாங்க. ஆனால் பெருசாக ஒன்றும் போடல, மோட்டர் வராது, வரத்துக்கு ஒன்றும் இல்லை. இல்லை 2-in-1ன்றதுனால ப்ளஸ் பாயிண்ட் தான். ப்ளஸ் பாயிண்ட் தான். ஓகே. பேட்டரி 250 வாட்ஸ், மோட்ரு அதாவது பெடலும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி வண்டி பண்ணிக்கலாம். பெடல் எக்ஸலேட் கொடுக்கலனாலுமே நம்ம சும்மா பெடல் பண்ணி பண்ணாதே வண்டி மூவ் ஆகும். மூவ் ஆகும். சார்ஜ் அதே வந்து ரீசார்ஜ் ஆகுதுங்களா? இல்லை அந்த மாதிரி அப்படிலாம் இல்லைங்களா? பார்த்தீங்கன்னா ஆம்பியர் வண்டியில் சார்ஜ் ஆகும். ஆமாம், இதில் அதெல்லாம் இருக்கும். டைட்டாக இருக்குது, சரியாக போச்சா? சரியாக தான், நார்மல் சைக்கிள் மாதிரி இருக்கும். இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸலேட் கொடுக்கலனாலும் சும்மா பெடல் பண்ணால் மோட்டர் தானே ரன்னிங் ஆகி பாருங்க. ஓகே ஓகே, சும்மா லைட்டாக இது பண்ணால் பார்த்தீங்க மோட்டர் ரன்னிங் ஆகிக்கும். சூப்பராக ஆகும். ஓகே ஓகே, நம்ம அதுவும் தேவைன்னா அப்படியே எக்ஸலேட் பண்ணாலும். நிறைய
டைமிங் செட் பண்ணி கூட போகலாம், எவ்வளோ எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் போகிறோம்னு தெரிஞ்சுக்கலாம், டைம் செட் பண்ணி போகலாம். சரி சரி, இது இது ஆன் ஆஃப் லைட்டு எல்லா. சரி சரி, சூப்பராக இருக்கு. வண்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஆ, கண்டிப்பாக நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வண்டி வீடு எப்போ வாங்கினீங்க? நாங்கள் ஒரு 1.5 மாதம் ஆகும். 1.5 மாதம் ஆகும். சரி சரி, ஓகே. ஆ, போங்க ரோட்டுக்கு போங்க.